வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நல்ல செய்தி. நீண்ட நாள் சிக்கல் தீர்ந்தது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 5 வகையான ரேஷன் அட்டை பயன்பாட்டில் இருக்குது. அதன்படி PHHAAY மற்றும் PHHAA அப்படின்னு சொல்லி 2 வகையான ரேஷன் அட்டைகள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டையாக தரம் பிரிக்கப்பட்டுள்ளன. மேலும் NPHH அப்படின்னு சொல்லக்கூடியது நடுத்தர வர்க்க மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டையாக பார்க்கப்படுகிறது. NPHHS அப்படின்னு சொல்கிறது அரிசி இல்லாத ஒரு அரிசி மட்டும் வாங்காத மற்ற பொருட்களை ரேஷன் கடைகளில் வாங்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டையாக பார்க்கப்படுகிறது. NPHHNC அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு பொருளுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. இது ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃபாக மட்டுமே வைத்துக்கொள்ளலாம். தற்போது NPHH மற்றும் PHH அப்படின்ற ரேஷன் அட்டை வந்து மக்களினுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தரநிலைகளை பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு PHH மற்றும் PHHAAY அப்படின்ற ரேஷன் அட்டையும், NPHH ரேஷன் அட்டை அப்படின்றது வறுமை கோட்டிற்கு கீழே இல்லாத நடுத்தர மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நிறைய வசதி படைத்தவர்களுக்கு தற்போது PHH ரேஷன் அட்டை வைத்திருப்பதாகவும், ஏழ்மையான நிலையில் இருப்பவர்கள் NPHH ரேஷன் அட்டை வைத்திருப்பதாகவும் பல புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது ஒரு முக்கியமான ஒரு புதிய தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது தகுதி வாய்ந்த NPHH ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் அட்டையை PHH ரேஷன் அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியான ஆவணங்கள் எல்லாத்தையுமே சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஆவணங்கள் அனைத்துமே சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டை NPHHலேருந்து PHHஆக மாற்றித்தரப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய தகவல் வெளியாகிருக்கு. உங்களுடைய PHH ரேஷன் அட்டையை மாற்றுவதற்கு என்னென்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிப்ஸ் ஐடி, அதாவது உங்களுடைய ரேஷன் அட்டையில் அந்த குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, NPHH PHH, அந்த குறியீடுக்கு கீழே 13 இலக்க எண்கள் இருக்கும். இந்த எண்களை tips.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் போய் BPL அதாவது பிலோ பூவர்ட்டி லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த படிவத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நேரடியாக உங்களுடைய ரேஷன் அட்டையை NPHHஆக PHHஆக மாற்றிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஏழ்மை நிலையில் இருப்பவராக இருந்தீங்க அப்படின்னா, அரசாங்கத்திடம் இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் அட்டையை PHHஆக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் அட்டை மாற்றுவதற்கு வறுமை கோட்டிற்கு கீழே சமர்ப்பிக்கும் அதாவது விண்ணப்பிக்கும் படிவம் ஒன்று இருக்குது. அந்த படிவத்தை நீங்கள் வாங்கி கொண்டு உங்களுடைய ஆண்டு வருமான சான்றிதழ் ஒன்று வாங்கிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய முழு டீட்டெயில், அதாவது உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் உள்ளிட்ட அனைத்து பதிவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வட்டவளங்க அலுவலகத்தில் கொண்டு சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு NPHHலேருந்து PHH ரேஷன் அட்டையாக மாற்றுவதற்கு உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக மாற்றித்தரப்படும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து சான்றிதழ்களும் சரியான பட்சத்தில் இருந்துச்சுன்னா மாற்றித்தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தகுதியானவர்களுக்கு கட்டாயமாக மாற்றித்தரப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ NPHH ரேஷன் அட்டைக்கும் PHH ரேஷன் அட்டைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. NPHH ரேஷன் அட்டைக்கு சமீபத்தில் மத்திய அரசு வழங்கிய கொண்டக்கடலை வந்து கிடைக்கல. அதாவது கொரோனா காலகட்டத்தில் அது PHH ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. PHH அப்படின்னு சொல்லக்கூடியது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டை. அதே மாதிரி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் மானியம் வழங்குவதும் இந்த PHH வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து NPHH PHH மாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வழிமுறையை பின்பற்றி மாற்றிக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.